வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பாத்தீங்கன்னா பீட்ரூட் அல்வா. இந்த பீட்ரூட் அல்வாக்கு பீட்ரூட் 1 கப்பு எடுத்திருக்கோம். 1 கப்புக்கான பால், 1/2 கப்பு சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய், 1/10 முந்திரி, 2 பாதாம் நம்ம வந்து துருவி வச்சிருக்கோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பீட்ரூட் அல்வா செய்யறதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சுருந்தோம். அந்த பேனில் நம்ம 2 ஸ்பூனுக்கான நெய்யில் முதல்ல கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கான நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அது முதல்ல முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை எடுத்துடலாம். இப்போ பீட்ரூட்டை நம்ம இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். வாசம் போற அளவுக்கு பீட்ரூட்ல வதங்கிடுச்சு. இப்போ டம்ளருக்கான பாலை இதுல சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நீங்க நல்லா கலரி விட்டுருங்க. 10 நிமிஷம் இந்த பால்ல இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வரட்டும். பீட்ரூட்டும் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு முறை இதை திறந்து நல்லா இதை கலரி விட்டு குடி போட்டு சிம்ல வேக வைக்கலாம். பால் நல்லா ஓரளவுக்கு ஸ்வத்தி இருக்கு. இப்போ நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. சுத்தமா பால் இல்லை. இப்போ நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1/4 கப்புக்கான சர்க்கரை தான் நம்ம சேர்க்க போறோம். இதை நல்லா கலரிட்டு நம்ம சர்க்கரை பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பீட்ரூட் சுண்டணும். நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல நம்ம நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, நம்ம இந்த முந்திரியையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். பதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாதாமை மேலே நல்லா தூவிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட பீட்ரூட் அல்வா நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.